காந்த்ராட் சார்ட்ட தான் பேசணும்னு சார். இது தேர்தலை ஒட்டி தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பேசப்படுதா? ஒருவர் வந்து எந்த வாக்குறுதி நிறைவேற்றலை, இல்லை இன்னொருத்தர் இல்லை கஜானா காலி ஆகி வச்சுட்டீங்க அப்படின்ற விஷயம் இந்த தேர்தலை ஒட்டி தான் இது சூடாக பேசப்படுகிறதா? வேற என்ன? அதுதான் காரணம், தேர்தல் தான் காரணம்ன்றீங்க. வேற என்ன இருந்தது? பழனிசாமி எத்தனை தடவை வந்து மக்களுக்காக அசம்பிளியில் பேசினார், எதிர்கட்சி தலைவர் பன்னீர்செல்வத்து பக்கத்தில் சீட்டு கொடுக்கக்கூடாது, சரி அவரை இது சபாநாயகர் வந்து இவர் அங்கீகரிக்கக்கூடாது, இது போன்ற மிக முக்கியமான விஷயங்கள் தான் பழனிசாமி அசம்பிளியில் பேசியிருக்காரு. எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் என்னத்தை நிறைவேற்றினார்? பழனிசாமி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வைக்கலாம். ஓ, அவரே ஒத்துக்கிறாங்க, இவங்களே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க, இவ்வளவு தானே நிறைவேற்றினீங்க, அங்கே நிறைவேற்றிருக்காங்க. நிறைவேற்றாததுன்னு தேடி பிடிச்சி சொல்கிறீங்க, இதை ஏன் நிறைவேற்றலைன்னு கேட்குறீங்க, தேடி பிடிக்கிறீங்க. நடந்தது எவ்வளவு அதை சொல்லலையே, ரைட் சார். இதுதான் விஷயம் என்னன்னா, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றம், அதை தாண்டி லிட்டர் தண்ணி கொடுக்குறேன்னாங்க, கொடுப்பாங்க சார், ரைட்டு. டாஸ்மாக்ன்றத பாயிண்ட்டை எடுக்கும்போது எனக்கு வர எரிச்சல் என்னன்னா, என்னமோ இந்தியா பூரா மதுவிலக்கு இருக்கிற மாதிரியும், இந்தியா பூரா யாருமே போதையில் தள்ளாடாமல் இருக்கிற மாதிரியும், தமிழ்நாட்டில் மாத்திரம் அதை திறந்து குடிக்க வைக்கிற மாதிரி பேசுறீங்களா? கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன். இந்த பக்கம் பாண்டிச்சேரி ஓ இது 100 மைலுக்கு போனோம்னா தண்ணி அடிக்கலாம், இந்த பக்கம் 100 மைலுக்கு அந்த பக்கம் போனால் பெங்களூரு ஓ திருத்தணி தானா தண்ணி அடிக்கலாம். ரைட், நம்ம தள்ளாட்டத்துக்கு அப்புறம் போவோம், திண்டாட்டத்துக்குள்ள வருவோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த டாஸ்மாக் விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க சார், உலகம் பூரா குடி. சரி, ரைட், நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ 7 லட்சம் கோடி கடனை நோக்கி போய்கிட்டு இருக்கு தமிழ்நாடுன்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது. சமீபத்தில் கேம்பெயினில் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லார்னா, இன்னும் 5 மாதத்தில் அந்த 1000 ரூபாய்க்கான சில விஷயங்கள் அதெல்லாம் செய்வோன்றாங்க. ஒரு பக்கம் முதல்வர் கஜானா காலின்னு சொல்லும் பொழுது, இந்த பக்கம் திரு உதய் அவர்கள் வந்து நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னால் சீராகுதா? ஒருவேளை வந்து மாற்று கருத்தாக இருக்கா, இல்லை நீங்கள் சீராக? மாற்று கருத்து இல்லை சார், நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொல்கிறது தான். தேர்தல் சமயத்தில் சொல்லுவோம், மொதல் கையெழுத்து இதை போடுவேன் தான் சொல்லுவோம். அது நிறைவேற்ற வரும்போது அண்ணா கூட என்ன சொன்னார், 3 படி, 1 ரூபாய்க்கு 3 படி. அப்புறம் என்ன சொன்னார், 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம்னாரு. அசலுக்கு வரும்போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அது அது நிறைவேற்ற இன்னும் 3 வருஷம் இருக்குது சார், ஆட்சியே முடிஞ்சு போயிடுமா? கடைசி கட்டத்துக்கு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்குது, இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஆனால் சொல்ல முடியாது, ஒரு பூகம் வந்து தமிழ்நாடு அழிஞ்சு போனால் கூட போயிடும் சார், நல்லது பேசுவோம். இல்லை சார், துருக்கியில் வந்துருக்குது இன்றைக்கி சொல்கிற இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் பேச முடியல. இன்றைக்கி வந்து என்னமோ ஆட்சியே கடைசி கட்டத்துக்கு வந்துட்ட மாதிரியும் ஒவ்வொருத்தரும். ஆனால் இந்த குற்றச்சாட்டில் வந்து அவர் தலைமை சொன்னதை நான் வந்து பெருசாக ஏற்றுக்க மாட்டேன், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி கஜானாவை காலி பண்ணிட்டு போச்சுங்கிறதான். அதை ஆரம்பித்து வச்சது யாருன்னா, அன்றைக்கி வந்து அவருக்கு பேரே வந்து ஃபைலரிப்பு வீரர்னு பேர், யார் தெரியுங்களா? பக்த வச்சலம். 67 ஆட்சி மாறின போது அது ஒன்று காங்கிரஸ்காரர்களுக்கு வந்து ஆட்சி மாறுங்கிற எண்ணமே வரல, அவங்க நினச்சிக்கிட்டு தாங்க நிரந்தரமாக நாம் தான் இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆட்சி மாறின போது அவதி அவதியாக, அதே தான் ஜானகி. ஜானகி அம்மா வந்து ஆட்சியில் வந்து 20 நாள் இருந்தபோது பல்வேறு விஷயங்கள் நடந்தன, ஒவ்வொரு ஆட்சியிலையும் நடக்கிறது அரசியல் குற்றச்சாட்டு, அவ்வளவுதான் அரசியல் குற்றச்சாட்டு. அரசியல் நேரத்தில் எல்லாம் பேசித்தான் அரசியல் சொல்றீங்க, அங்க போயிடுவோம். பழனிசாமி விடாத கதையா? நம்ம காந்த்ராஜ் சட்டை கேட்போம். சட்டம் தான் திராவிட மாடல்ங்கிறாங்க, வந்துட்டு வாழ்க்கை முறை தான் திராவிட மாடல்ங்கிறாங்க, வாழ்க்கை முறையா, ஆட்சி முறையா, மக்களுக்கான விஷயம். அவர் சொல்லக்கூடிய, அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கான விடயமா நீங்க என்ன பாக்குறீங்க? கேள்வி கேட்டாரு, திராவிட மாடல்னா என்னங்க, அதுக்கு லெட்டர் எழுதியிருக்காருன்னு கேக்குறாரு. சரி, திராவிட மாடல்னா என்னன்னு அவருக்கு தெரிய எத்துக்க தெரியல, நாம என்ன பண்ண முடியும்? இல்ல ஐயா, உங்க திராவிடங்கற வார்த்தையே இல்லன்னு அவர், அவங்க கட்சி திராவிடங்கற வார்த்தையே இல்லன்னு சொல்ற கட்சி அவங்க, ஒரு இது சொன்னாரு, பாஜகவை எதிர்த்து என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன செய்யறதா இருக்காங்க? இவருடைய வேட்பாளருடைய ஈரோட்டில் நிக்கிற வேட்பாளருடைய கணவர் பாஜகவுடைய செய்தி தொடர்பு இல்ல, அது பொய், அது பொய், இப்படி பொதுவெளியில பொய் சொல்றீங்க, பொதுவெளியில தான் சொல்றேன், ஓபனா சொல்றேன், பொய்யே ஏன் சொல்றீங்க? பொய்ன்னு நீங்க சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது, ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் அவங்க புரிஞ்சுங்க தான், அவரே இல்ல பேசுறாரு. ஐயா, முக ஸ்டாலின் பாஜகவுடைய வந்துட்டு பொறுப்பாளர்னு சொல்றேன், நீங்க இல்ல அதான் பொறுப்பாளர் தான், எதுக்கிற பொறுப்பாளர், உங்க நேரம் சார், உங்க நேரம் சார், மட்டும் பேசும் சார் நேரம் சார் சொல்லுங்க. இல்லங்க, அப்படி எல்லாம் குற்றச்சாட்டு வச்சுட்டு உங்ககிட்ட குற்றச்சாட்டை வச்சு மறுப்பு வாங்குவேன். நிச்சயமாக அவர் இல்லை, அதெல்லாம் விடுங்க.
அவர் பேசுவார் சார் பேசுறா, உங்க கருத்து பதிவுப்பட்டது, நீங்க லைவ்ல சொல்லிட்டீங்க, நிச்சயமா ஆடியன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, அந்த கருத்து பதிவுப்பட்டது சாரோட நேரம் அது, அதனால அவர் பேச முடியாது. திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துல லெட்டர் எழுதுறோம், பதில் அறிக்கை பதில் லெட்டர் கூட பல இடங்கள்ல இருந்து வரல, அது என்ன சார் திராவிட மாடல் அப்படின்ற கேள்வி. அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன், தேசிய கட்சிகள் வந்தாக்க இந்திய எல்லாம் கொண்டு வரத்தான் செய்வாங்க, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி, பாஜக கூட கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னாக்கா, வாஜ்பாய் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக ஆனபோது ஐநாவில் போய் ஹிந்தியில் பேசினார், காங்கிரஸும் இந்தியை கொண்டுக்கிட்டு இருந்தது, ஐநாவில் போய் ஹிந்தியில் பேசினார், அவங்க இங்கிலீஷில் தான் பேசினாங்க. நேரு வந்து உறுதிமொழி கொடுத்தார், இங்கிலீஷ் ஷால் கண்டினியூ டில் த நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அக்ரி ஃபார் ஹிந்தி அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தார். கொடுத்தீங்களா நீங்கள்? எந்த இடத்துக்கு போனாலும் ஹிந்திமே பாத்த கர்த்தாஹை, திருவள்ளுவர்களை பாத்து கர்த்தாஹைன்னு உச்சத்தில் வைக்க வேண்டும். வாய் வார்த்தையில பேசக்கூடாதுங்க, செய்யணுங்க, வாய் வார்த்தையில பேசக்கூடாது. பல்வேறு விஷயங்கள் சொன்னாங்க, நாங்க தான் இட்லி போட்டோம் தோசை போட்டோம் கண்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் ஏன் அன்னைக்கு வந்து சொல்லலை இவங்க, கேள்விகளே எனக்கு புரியல. ஒரே வழியில் கேள்விகளே எனக்கு புரியல. நீங்க முடிக்கிறனா எப்படி முடிப்பீங்க சுருக்கமா உங்களுடைய வாதத்தை? ஒவ்வொரு நாள் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, தேடி தேடி குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட், அவ்வளோதான் பாயிண்ட். ரைட், சந்திரா சட்டத்தை இறுதி வச்சுக்கணும். நான் அவர் கேட்ட கேள்வியை மாற்றி உங்ககிட்ட கேட்குறேன். அவருக்கு இன்றியமையாத தேவை அந்த தேர்தலில் வெற்றி அப்படின்றது இபிஎஸ்க்கு. இப்போ இவர்களுக்கும் 20 கால ஆட்சி, மக்களோட என்டார்ஸ்மெண்ட், நாளை என்ன பேசப்படும்னா, இது வந்து மக்கள் கொடுத்த அங்கீகாரம் இந்த 20 அரசுக்குன்ற ஒரு, அதை பெற வேண்டிய அந்த கௌரவம் அந்த ஒரு சிக்கலும் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து காங்கிரஸையும் தாண்டி திமுக வெகு தீவிர பிரச்சாரத்தில் இருக்காங்களா, நம்ம கார்த்திகேயன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சேர்த்து பார்த்தா? இல்லை, தீவிரமாக இருக்காங்கனாக்கா அந்த போகாமல் இருந்தாக்கா என்ன சொல்லுவீங்க? ஈரோடு மக்கள் மேலே அக்கறை இல்லை. 30 அமைச்சர், ஒரு 32 மாவட்ட செயலாளர், எல்லாருமே அங்கே இருக்காங்கல்ல, எல்லாரும் தான் அங்கே போவாங்க. ஒரு பல வாக்குறுதிகள் சொன்னாங்க, மோடி சொன்னார் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 15 கொடுப்போன்னாரு, சொல்லி 10 ஆச்சு, 1 வந்ததா? யாரும் கேட்கறதுக்கு இல்லை. ஜிஎஸ்டி வரியை போட்டு அத்தனை பணத்தையும் தூக்கிட்டு போயிட்டீங்க, 1 கோடி சீராயிடுமா? அது அதுதான் அவர் ஏமாத்துக்காரர். உங்களுக்கு வந்தாக்கா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. அரசியல் அதானே, அரசியல் இது. இவர் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் இருக்குதுங்க. அத்திக்கடவு திட்டம் வந்து காமராஜர் காலத்திலிருந்து நின்று போன திட்டம், அது செயல்பட ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு தான் அதில் லாபம் கிடைக்குங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. கிடையாது, அங்க இருக்கக்கூடிய மக்கள் குடிநீர் பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு இவங்க பேசுறதுக்கு காரணம் ஈரோட்டை ஏதாவது ஆயிட போறோம்.